तचिदनंदय विश्वोत्पत्यादि हेतव तापत्र विनाशाय श्रीकृष्णय नुम वदने यदने लक्ष्मीस वक्षसि यस्ते हृदय संवत तम नृसींहम अहम भजे जन्मा यतरतवभस्वराट तेने ब्रह्मदव मु मुख्यंति यूरय तेजो वारिमृद मृषा धा स्वेन सदा निरस्तुहक सत्यंपरम धीमह ये आहीयनता आमता केशा

பிரம்மாவனுடைய பலவிதமான மனோபாவங்கள்ல இருந்து பலவிதமான ஒரு ஜந்துக்களினுடைய சிருஷ்டி ஏற்பட்டதுன்னு வரும் பொழுது அஹ் சொல்லும் பொழுது மைத்திரேயர் விதுர்ட்டு சொல்லிட்டு வராறது அதுல அஹ் போகாயத்தனமான இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை வந்து ரொம்ப இன்னும் கை கால் நீட்டின்ட்டு அவர் பிரம்மா வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது அந்த சமயத்துல அவருக்கே தன்னை பார்த்து ஒரு கோபம் வந்துதான் என்ன இப்படி இருக்கும் அப்படின்னுட்டு அதனால அந்த போகமயமான அந்த சரீரத்தை விடும் பொழுது போக போகத்தை வைத்து கொண்டிருக்கும் பாம்புகள் போக இங்க வந்து பணம் படம் அந்த படங்கள் அல்லது போகன சரீரம் அதனுடைய அந்த ஸ்னேக் ஸ்கின்னுக்கும் சில சமயம் போகன்னு சொல்றோம் நம்மளுடைய சரீரத்துக்கே போகன்னு சொல்றோம் அதனாலதான் போகாயத்தனம் சரீரமுங்கிறது போகங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடிய இந்த சரீரம் அந்த சரீரத்தை பிரம்மா விடும் பொழுது மூன்று விதமான சர்ப்பஜாத்திகள் ஏற்பட்டது அகி சர்ப்ப நாக இதுல வந்து அஹிங்கிறது இல்லாட்டாலும் என அஹி பத்தி மென்ஷன் பண்ணல கீதையில ஆனா மத்த ரெண்டுத்த பத்தி மென்ஷன் பண்ணிருக்கார் கீதையில பத்தாவது அத்தியாயம் பார்த்தோம்னா அஹ் விஸ்தரேண பிரவக்ஷாமின்னுட்டு கதையாமி அஹ் தன்னுடைய மகிமையை சொல்லும் பொழுது பகவான் அங்க வந்து சர்பானாம் வாசுகிஹி அப்படிங்கிறார் சர்பஸ்தாகம் வா வாசுகிஹி அப்படின்னு சொல்றார் அதுக்கப்புறம் நாகானாம் அனந்தாஸ்மி நாகானாம்னுட்டு அஹ் வருது அதனால அங்கேயே பகவான் வந்து பிரிச்சு சொல்றார் அந்த இடத்துல அஹி சர்ப்ப நாகங்கிறதுக்கு அஹிங்கிறது வரல இருந்தாலும் இது இன்னொரு ஒரு ஜாத்தியா இருக்கலாம் மெயின் கிளாசிபிகேஷன் அதுக்கப்புறம் வந்து சப் எல்லாமும் இருக்கலாம் அஹியந்தி அஹயா பிரசற்பந்த இத்தி சர்பாகா அதுக்கப்புறம் நாகாகாங்கிறச்சே ந ந கச்சந்தி அப்படி எடுத்துக்கணும் அதனால மூன்று விதமான ஜாதிகளை சிருஷ்டி செய்து விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டோம்னு நினைச்சுண்டப்போ இந்த உலகத்துல உலகத்துல ஜனங்களினுடைய ஒரு சிருஷ்டி ஏற்படணும் மனு அதுக்காக மனுக்களை அவர் சிருஷ்டி சசர்ஜ அந்தே மனசா லோகபாவனான் ஏன்னா இந்த இருந்துதான் வந்தவர்கள் மாணவர்கள் சோ அதனால மனோகோ அயம் மாணவகா அப்படி அவர்களுக்கு தன்னுடைய புருஷாக்காரமாக இருக்கக்கூடிய அந்த சரீரத்தையும் கொடுத்தார் உடனே மனுக்கள் எல்லாருமே பிரஜாபதிம் பிரசசம்சு பிரஜாபதியினுடைய இந்த செயலை அவர்கள் போற்றினார்கள் அஹோ ஏதா சுத்தம் பதத்தே கிருதம் பிரதிஷ்ட கிரியா எஸ்மின் சாக்கம் அன்னம் அதாமஹே அஹ் அஹோ பத அஹோ ஏதத்து ஹே ஜக்சிரா உலகங்களை படைத்தவரே சிரஷ்டாங்கிற ரிக்கார்த்தத்துக்கு சம்போதன பிரதமைக்கு வச்சனம் அது சிரஷ்ட ஹே பிதா மாதிரி சோ ஹே ஜக்சிர உலகங்களை படைத்தவரே பிரம்மனே தே உன்னுடைய கிருத்தம் சுகிருத்தம் பத ஆச்சரியமான விஷயமா இருக்கே இது பதங்கிறது ஆச்சரியமானது உன்னுடைய செயலானது நீ இப்போ இது வரைக்கும் வந்து நீங்க சிருஷ்டி பண்ணிருக்கக்கூடிய இந்த அத்தனை விஷயமுமே தேகிருதம் சுகிருத்தம் தேகிருத்தம்ங்கிறது தவா கிருதம் இல்லாத இங்க வந்து துவயா கிருதம்னு எடுத்துக்கணும் அந்த துவயா கிருதம் அததான் ஸ்ரீதர சுவாமி நமக்கு பலதரம் தேனை வந்து டூ போர் மாத்திரம் எடுத்துக்க முடியாது இங்க நம்ம புராணத்துக்கு வந்துட்டோம்னா அந்த ரூல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ண முடியாது அதனால எது தே கிருதம்ங்கிறச்சே தொயா கிருதம் உன்னால் எது செய்யப்பட்டதோ தது சுகிருதம் அது நன்கு செய்யப்பட்டது நன்கு செய்யப்பட்டதுன்னா எந்த விதத்துல நன்னா செய்யப்பட்டது சுகிருதத்துவம் ஆகு ஏன்னா எந்த மனு சர்க்கத்துல சிருஷ்டியில கிரியைகளெல்லாம் பிரதிஷ்ட அதாவது நிலைவற்று நின்று அந்த கிரியைகள்னால இவர்கள் சாப்பிடுகிறார்கள் இது வந்து இப்ப ரொம்ப என்னமோ ஒரு ஷார்ட் சூத்திரப்பிராயமா இங்க சொல்லிட்டாரு எஸ்மின் எந்த மனு சர்க்கத்தில் கிரியைகள் பிரதிஷ்டிதாக நிலை பெற்று நிறு நிறுத்தப்பட்டு அன்னம் சாகம் அதாமகே சாகம் வயம் சாகம் அத அன்னம் அதாமகே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அன்னம் சாப்பாட்டை சாப்பிடுகிறோம் அப்படின்னு ரொம்ப ஒரு ஒரு இது மாதிரி கொடுத்துட்டார் ரிடில் மாதிரி இங்க இருக்கு அதுக்கு வந்து எஸ்மின் அப்படிங்கிறச்சே மனோகனுடைய சிருஷ்டியில் கிரியாகாங்கிறச்சே அக்னிஹோத்ராதயா அக்னிஹோத்திரம் முதலிய வேதவிகிதமான கர்மாக்களை செய்யும் பொழுது அந்த கர்மாக்களினால தேவதைகள் பிரீத்தி அடைந்து அந்த தேவதைகள் வந்து மழையை பொழிந்து செழிப்பை கொடுத்து அந்த செழிப்பினால் எல்லோரும் உழைத்து அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பங்கு உண்டு அந்தந்த வேலையை பண்ணும் பொழுது குணகர்ம ஜாதிகளினுடைய ஒரு பிரிவினைகளை செய்த பொழுது நடந்த விஷயத்த பத்தி சொல்றாருங்க ஏன்னா அதுக்கப்புறம் பல விதத்துல அது கீணிச்சு ஜாதியினுடைய ஒரு கானடேஷன் இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்டா போயிடுத்து பிகாஸ் ஆஃப் த லேப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் அதனால போயிடுத்து அத வந்து அதனால அன்னைக்கு எல்லோரும் சேர்ந்து அன்னம் அதாமகேங்கிறார் ஆஹ் அதான் அஸ்மின்னு இந்த மனு சர்க்கத்துல சிருஷ்டியில வயம் சாக்கம் சக சேர்ந்து அன்னம் அன்னம்ங்கிறது என்ன ஹவிர் பாகானு அதாம பக்ஷயாம ஹவிசுல இருந்து வரக்கூடிய பாகங்களை அனுபவிக்கிறோம் அப்படின்னா இது என்ன ஹவிஸ்ல போடுறத வந்து மனுஷியர்கள் அனுபவிக்கிறாங்கிறது கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாகங்கள் உண்டு அந்த பேரு இப்ப பாகம் வந்து அரசனுக்கு போறதுன்னு சாக்குந்தலத்துல வருது இப்ப தபஸ்விகள் வந்து பாக்குறா துஷியந்தன துஷியந்தன பார்க்கும் பொழுது அப்ப வந்து ஆஹ் அவ சொல்ற ஒண்ணுல ஆறு பங்கு இந்த அரசன் சாப்பிடுறான் அப்படிங்கறது அப்படின்னு என்ன இவ்வாளுடைய தபஸ் செய்யறதுல தபஸ்ல கூட ஒண்ணுல சாரி ஆறுல ஒரு பாகம் ஒன் சிக்ஸ்த் ஆஃப் வந்து உங்களுக்கு டாக்ஸ் மாதிரி போகிறது அந்த அரசனுக்கு ஏன்னா அந்த அரசன் வந்து ஹி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டேக்கிங் கேர் ஆஃப் த பீப்புள் இன் த பாரஸ்ட் ஆல்சோ அதுதான் வந்து ராமன் வந்து காட்டுக்கு போகும் பொழுது இங்க இருக்கக்கூடிய அத்தனை இது வந்து அயோத்தியினுடைய ஒரு ஒரு ரீஜன் இது அதனால இங்க இருக்கக்கூடிய முனிவர்களை நான் காப்பாத்தணும் அது என் கடமை அப்படின்னு சொல்லிட்டு வேற சோ இதெல்லாம் வந்து ஒரு அந்த அந்த ரூல் அந்த செட்டப் அந்த காலத்துல அப்படி இருந்தது அத சொல்றது சோ எஸ்மின் எந்த மனுவனுடைய சிருஷ்டியில் கிரியாகா பிரதிஷ்டிதாக எல்லா கிரியைகளும் நிலை பெற்று இருந்து அதாவது அக்னிஹோத்திரம் முதலிய வேத விகிதமான கர்மாக்களை செய்து கொண்டு சாகம் சேர்ந்து எல்லோரும் அன்னம் அதாமகே அந்த அவிசில இருந்து வரக்கூடிய ஒரு பாகத்தை அனுபவித்தார்கள் எதர் த்ரூ இந்திரன் அந்த இந்திரனால பொழியப்பட்ட மழை அந்த மழையிலிருந்து வரக்கூடிய சாப்பாடு மனுஷியர்கள்லாம் சாப்பிட்றா அல்லது தேவதைகளாக இருக்கும் பொழுது அந்த தேவதைகளுக்கு அப் போஸ்ட்மேனுங்கிற அக்னி வந்து ஒரு ஒருத்தருக்கும் ஆஹ் அஹ் அவிர் பாகத்தை கொடுக்கிறான் अहो एतत् जगत्सृष्टः सुकृतं पतते कृतं प्रतिष्ठिताः क्रियाः यस्मिन् साकम् अन्नम् अदामहे तपसा विद्य अनुडय सृष्टिः तपसा विद्यया युक्तो योगेन सुसमाधिना ऋषीन् ऋषिः रिशी हृषिकेशः ससर्ज अभिमता प्रजाः तपसा युक्तः तपस्विनाल विद्या तपसा विद्यया युक्तः योगेन सुसमाधिना च युक्तः ऋषिः हृषि ऋषीन् ससर्ज ऋषीन् अभिमताः प्रजाः इति ऋषीन् ससर्ज ऋषिः रिशी, ब्रह्मावे ऋषिरूपमा अङ्गर् ब्रह्मदेवर् ஒவ்வொருத்துக்கும் வந்து குரோ கோபனகான்னு ஒரு இடத்துல சொன்னார் இன்னொரு இடத்துல தந்திரி யுக்தகா சதந்திரினா அப்படிங்கிறார் அந்தந்த மனோபாவம் ஏற்கும் பொழுது அவருக்கு அந்தந்த ஒரு சிருஷ்டி ஏற்படுறதுனால இங்க ரிஷிகி பூத்வா சஹா பிரம்மதேவகா அவர் ரிஷி அந்த ரிஷியானவர் இங்க காய சிருஷ்டிம் உக்துவா ரிஷீணாம் சிருஷ்டி சிருஷ்டிம் ஆக சோ அந்த காய சிருஷ்டிங்கரிச்சு என்ன அந்த புருஷகாரமான மனுஷியர்களினுடைய சரீரத்தை உற்பத்தி செய்துவிட்டு அதுக்குள்ளேயே ரிஷிகளினுடைய மனோபாவத்தோட இருக்கக்கூடிய ரிஷிகளை அவர் வந்து சிருஷ்டி செய்தாருங்கிற சில பேர் பிறப்பிலேயே ரிஷிகளாக பிறப்பார்களோ இல்லையோ அப்போ அது அந்த சிருஷ்டியை பத்தி இங்க சொல்ற சோ தபசா வித்யா யோகேன சுசமாதினா யுக்தா ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய ரிஷிகள் பிறந்தார்கள் தபசா தபஸுங்கிறச்சே உடலை உருக்குற மாதிரி இருக்கக்கூடிய தபஸ் அதாவது மனதை ஒருங்கிணைத்து உடலை உருக்கி செய்யக்கூடிய தப தபங்க தபஸுகள் விரதங்கள் அது தபசா தபஸுடன் கூடினவராக யுக்தா வித்யா யுக்தா வித்யாங்கிறது இந்த இடத்துல உபாசனையுடன் கூடினவராக இருந்து கொண்டு அதுக்கப்புறம் அஹ் யோகேன யுக்தா யோகானா அத்த ஆசனாதிகி இது யம நியமா ஆசன பிரத்யாகார பிராணாயமான்னு இருக்கும் இல்லையோ அதெல்லாத்தையும் சேர்த்து அதுக்கப்புறம் கடைசியில தாரணா தியான சமாதி அது சுசமாதினா யுக்தாச்ச சுசமாதிங்கிறது என்ன வைராகிய ஐஸ்வர்யாதி யுக்தா சமாதி அங்க வந்து அட்டாச்மெண்ட் இல்லாத வைராக்கியம்னா வெறுப்புன்னு எடுக்க கூடாது அங்க அட்டாச்மெண்ட் கிடையாது எல்லாத்துலயும் ஒரு ஸ்னேகபாவம் இருக்கும் ஒரு ஆசை இருக்குமே தவிர அவர் ஆசான்னு சொல்ற அளவுக்கு இல்லாத தெர் வில் பி அ பிளெசன்ட்னஸ் அசோசியேட்டட் வித் எவ்ரி திங் ஆனா அதுல ஓவர் ஈடுபாடு இருக்காது அதுதான் விராகத் தொன்முங்கிறது அட்டாச்மெண்ட் இருக்காது அந்த இடத்துல அஃபெக்ஷன் இருக்கலாம் இல்ல அஹ் எனிவே சோ அஹ் வைராக்கியமும் ஐஸ்வர்யாதி யுக்தகாங்கரிச்சு ஐஸ்வர்யம்ங்கறச்சு பல பல விதமான சித்திகளை எடுத்துக்கலாம் அஷ்டமா சித்திகள்ங்கிற ஒரு ஐஸ்வர்யத்தை எடுத்துக்கலாம் அல்லது பக இத ஈரனான்னு பகவானுக்கு நிகராக வந்து ரிஷிகளை சொல்றதுனால அவர்களுக்கும் அந்த வைராக்கியம் யசஸ் ஸ்ரீஹி ஐஸ்வர்யம் எல்லாமே அவருக்கும் இருக்கு அப்படிப்பட்ட ரிஷிகள் சுசமாதினா யுக்தகா சன் பிரம்மா அந்த தபஸுடன் வித்தியுடன் தபசா வித்யா உபாசனையுடன் யோகேன யோகத்தினுடன் சுசமாதினா சமாதியுடன் கூட ரிஷிஹி பிரம்மதேவர் ரிஷி ரூபமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மதேவர் ரிஷிகேஷா கிருஷிக இந்திரியங்கள் இந்திரியங்களை தன்வசப்படுத்தினவராக இருக்கும் ஸ்வவச இந்தியா சன்னு தன் வசத்தில் இந்திரியங்களை வைத்தவரான அந்த பிரம்மதேவர் அபிமதாகா ரிஷின்னு ரிஷிகளை அபிமதாக பிரஜாகா சசர்ஜ தனக்கு பிடித்தமான பிரஜைகளாக அவர் சிருஷ்டி செய்தார் ஏன்னா பல ரிஷிகள் வந்து பிரம்மலோ பிரம்ம தேவரோட சத்தியலோகத்துல வந்து உட்கார்ந்து இருப்பான்னுட்டு ஒரு வர்ணனை இருக்கும் அஹ் இது சத்தியலோகத்தை வர்ணிக்கும் பொழுது நீலகண்ட விஜயசெம்பூர்ல சொல்லுவார் தீக்ஷிதர் அதுல வந்து தேவர் அந்த அந்த ரிஷிகளினுடைய ஒரு வேத சத்தம் கோஷித்து கொண்டிருக்கும் அந்த சத்தியலோகம்ங்கிற மாதிரி வர்ணிப்பார் அத அல்ல ரிஷி அபிமதாக பிரஜாகா பிரம்மா தனக்கு பிடித்தமான பிரஜைகளாக அந்த ரிஷிகளை சசர்ஜ சிருஷ்டி செய்தார் சோ யோகேன சுசமாதினா ச அதனுடன் சேர்ந்தவராக இருக்கும் ரிஷிகேசா இந்திரியங்களை தன்வசப்படுத்தினவராக இருக்கும் ரிஷிஹி பிரம்மதேவர் அபிமதா பிரஜாகா ரிஷின்னு தனக்கு பிடித்தமான பிரஜைகளான ரிஷின்னு ரிஷிகளை சசர்ஜ சிருஷ்டி செய்தார் அம்சம் அதாத் அஜகாத்தி யோக ரித்தி தபோ வித்யா விரக்தி மது தன்னுடைய அந்த எந்த சரீரத்தை எடுத்துக்கொண்டு எந்த மனோபாவத்தில் இந்த ரிஷிகளை சிருஷ்டி செய்தாரோ அந்த மனோபாவத்தை அம்சம் அம்சமாக பிரித்து ஒவ்வொரு அம்சத்தை ஒவ்வொரு ரிஷிகளுக்கு கொடுத்தார்

அந்த தேகத்தினுடைய அம்சத்துக்கு தான் இந்த ரெண்டாவது லைன் வந்து அப்ஜெக்டிவா வருது அது எப்பேற்பட்ட அம்சம் என்னென்னலாம் அம்சங்கள் அந்த தேகத்துல இருக்கு எது அம்சம் தது அதாத் அப்படிங்கணும் சோ யது சமாதி யோக ரித்தி தபா வித்யா விரக்தி மது மதுங்கிறச்சு விரக்தி அசிய அஸ்தி வித்யந்தே எஸ்மின் இது அப்படின்னு அதோட சேர்த்துக்கணும் அது ரூபா அசிய அஸ்தி தி ரூபவத் திரவியம் அப்படின்னு சொல்றோமோ அந்த மாதிரி மத் பிரத்யம் வந்திருக்கு சோ இங்க என்னென்னெல்லாம் அம்சங்கள் அவருடைய தேகத்துல இருந்தது சமாதி முன்னாடி பார்த்தோம் வைராகிய ஐஸ்வர்யத்துடன் கூடினது சமாதி யோகம் ஆசனாதிகள் ரித்தி அப்படின்னா வளர்ச்சி ஒரு விருத்தி தப்போ விருத்தி மேன்மை நம்ம பண்ண பண்ண அந்த ரித்திங்கிறது எதுக்கு இந்த இடத்துல மேன்மை இருக்கும் ஹிராசகா இருக்காது அதாவது குறைவுங்கிறது ஏற்படாது இன்னைக்கு நான் வந்து ப பத்து பண்ணேன் நாளைக்கு ஒண்ணுமே பண்ணல பல வருஷங்களுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பாராயணம் பண்ணல அப்போ முன்னாடி பண்ண பத்து எல்லாம் வந்து கேன்சல் அவுட் ஆயிடுமா அப்படின்னா கேன்சல் அவுட் ஆகாது அது அடுத்த ஜன்மால போய் அது நமக்கு கொடுக்கும் விட்ட உட்காந்து அந்த இடத்துல நம்ம ஆரம்பிப்போமே தவிர அந்த பத்து ரொம்ப சுலபமா வந்துடும் பல பேருக்கு வந்து ஒரு லட்சம் பண்றச்சேயே வந்து சித்தி அடையறதுன்னா அவ அந்த பத்து லட்சம்ங்கிறது பன்னெண்டு லட்சம்ங்கிறது ஏதோ ஒரு ஜென்மத்துல பண்ணி பாதி விட்டுப்பாடா இருக்கும் இந்த ஜென்மால இருந்து அதை பிடிச்சுட்டு இருக்கா அதனால சீக்கிரம் அவளுக்கு சித்தி கிடைக்கும் அதுதான் அந்த ரித்திங்கிறது ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடியது இந்த ரிஷிகளுக்கு சமாதி யோக ரித்தி தபஸ் உபாசனை விரக்தி அட்டாச்மெண்ட் இல்லாதது டிட்டாச்மெண்ட் வைராக்கியம் இவைகளை கொண்டதாக இருக்கும் எது எந்த ஒரு அம்சம் வசிய தேகசிய அம்சம் எந்த ஒரு தன்னுடைய தேகத்தின் அம்சமானது இவைகளை கொண்டதாக இருக்கின்றதோ தது அதை தேப்பியக அந்த ரிஷிகளுக்கு ஏகைகஷ ஒன்றொன்றாக அஜகா பிறப்பற்றவனான பிரம்மா அஹ் அதாத்து கொடுத்தார் இந்த இடத்துல ஏகைகா கொடுத்தாருங்கும் பொழுது சில பேர் சமாதியோட இருக்கா சில பேர் யோகத்தோட இருக்கா சில பேர் தபஸோட இருக்கா சில பேர் வித்தியோட வித்யாவோட இருக்கா சில பேர் விராகத்தோட இருக்கா வைராகியத்தோட இருக்கா இதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம் இது வந்து எக்ஸ்க்ளூ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் இல்லை ஒண்ணுக்கு ஒன்னு ஒன் ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் ஃபோர் ஆர் ஃபைவ் டுகெதர் இன் ஒன் பர்சன் அப்படி இருக்கலாம் தெரியாது நமக்கு சில பேருக்கு வந்து தபஸ் இருக்கும் வைராக்கியமே இல்லாம இருக்கலாம் டிபெண்ட்ஸ் சோ அந்தந்த ரிஷிகளினுடைய ஒரு ஒரு தன்மையை பொறுத்து அவரவருடைய ஒரு சம்ஸ்காரங்களை பொறுத்து அவரவரை சிருஷ்டி செய்தார் கர்மவசாத்து உந்தப்பட்டுதானே பிரம்மா தேகசிய அம்சம் அதியோகித்தபோ வித் விரக்திமத் இது ஸ்ரீமத் பாகவத்புராணே பரமாசியம் சம்விதாவம் திருத்தீயஸ்கே விம்சோ அய ஏகவி இதுல வந்து கர்தம பிரஜாபதியினுடைய அஹ் கல்யாணம் விவாகத்த பத்தி சொல்றார் தேவகூதிக்கும் கர்தமருக்கும் உண்டான நடந்த ஏற்பட்ட விவாகத்தை பத்தி இங்க சொல்றார் சோ முதல்ல ஸ்ரீதர சுவாமிய ஸ்லோகத்தை பாத்துருவோம் விம்சே தபோ வித்யா தோஷித்தேன து விஷ்ணுனா கர்தமசிய மனோஹோ ஆஹ் புத்ரியா விவாக டடனா உச்சியதே ஏகவிம்சே இருபத்தி ஓராவது அத்தியாயமான இந்த அத்தியாய இந்த அத்தியாயத்தில் ஆஹ் விஷ்ணுனா விஷ்ணுவினால் செய்யப்பட்ட கட்டனா உச்சதே ஒரு சேர்க்கையானது கூறப்படுகிறது எதை வைத்துக் கொண்டு தப்போ வித்யா தோஷித்தேன கர்தம பிரஜாபதியுடைய தபஸ்னாலும் உபாசனை சாரி இங்கெல்லாம் நமக்குதான் வித்யின்னு கலியுகத்துல நமக்கு உபாசனைங்கிறது கம்மி இல்லையோ அதனால வித்யாங்கிறது சாதாரண எஜுகேஷனுக்கு அர்த்தமா போயிடுறது இன்னைக்கு அங்கன்னா இருந்தா வித்யானாலே உபாசனையதான் எடுத்துக்கணும் சோ தபஸ் உபாசனை அதனால் தோஷித்த சந்தோஷமடைய பெற்றவராக இருக்கும் விஷ்ணு அஹ் ப பரம்பொருள் கர்தமசிய மனோகோ புத்திரியா அதை தனியா எடுத்துக்கணும் கர்தமசிய கமா கர்தமருக்கும் மனோகோ புத்திரியா மனுவனுடைய பெண்ணான தேவகூதிக்கும் விவாக கட்டனா விஷ்ணு செய்தர் அந்த விவாகத்தை சோ அதனால விஷ்ணுங்கிறது இங்க கர்த்தா சோ விவாக கட்டனா அந்த விவாகம் எனும் ஒரு சம்பவமானது ஏகவிம்சே இந்த இருபத்தோராவது அத்தியாயத்தில் படுகிறது விதுரர் இப்ப கேள்வி கேட்கிறார் விதுர உவாஜ மனோஹோ சமனோகோ வம்சா பரமசம்மதா कथ्यतां भगवन् यत्र मैथुनेन एधिरे प्रजाः परमसं स्वायम्भुवस्य मनोः वंशः परमसम्मतः च यत्र मैथुनेन प्रजाः एधिरे सः वंशः भगवन् कथ्यताम् हे भगवन् எத்திர எந்த ஒரு வம்சத்தில் ஆஹ் பிரஜாகா பிரஜைகள் மைதுனேன ஏதிரே அதாவது மனசுல இருந்து பிறந்தது இதுல இருந்து பிறந்தது அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் மைதுனேன ஒரு ஸ்திரீ புருஷ சம்யோகத்தினால அந்த ஆண் பெண் உறவினால் ஏற்பட்ட ஏதிரே ஏதிரேன வளர்ந்த வ வளர்ந்தவர்கள் எந்த ஒரு அஹ் சிருஷ்டியில் எந்த ஒரு வம்சத்தில் எத்திர எந்த வம்சத்தில் பிரஜைகள் அஹ் மைதுனேனு ஆண் பெண் உறவுனால் ஏதிரே வளர்ந்தார்களோ ஹே பகவன்னு பிரம்மாவே சாரி இங்கே மைத்திரேயரே கத்தியதாம் அந்த சுவயம்புவ மனோகோ ஸ்வயம்பு மனுவான அவருடைய பரமசம்மதா வம்சா கத்தியதாம் பரமசம்மதா அப்படின்னா ரொம்ப ஒரு கொண்டாடத்தக்கதாக சம்மதான அக்செப்டட் அக்ரீட் அர்த்தம் எல்லாருனுடைய சம்மதியோட இருக்கக்கூடியது இந்த இடத்துல பரமசம்மதானா மிகவும் கொண்டாடப்பட்டதாக இருக்கும் அந்த சுவயம்புவ மனுவனுடைய வம்சமானது கத்தியதாம் கூறப்படட்டும் அப்படின்னா கூறுங்கோன்னு அர்த்தம்

தர்மத்திற்கு அனுச அனுசரணையாக தர்மத்திற்கு ஒப்ப இந்த சப்த துவீபவதி மகீன் ஜுகுபத்துஹூ சப்த துவீபவதி ஏழு க்வீபங்கள் தீபம்னா ஐலண்ட்ஸ் ஏழு ஐலண்டோட இருக்கக்கூடிய இந்த மஹி பூமி அதாவது ஜம்பு துவீப்பே பாரத வருஷே சொல்றோமோ இல்லையா அந்த மாதிரி ஜம்பு துவீபம் பிளக்ஷ துவீபம் இந்த மாதிரி ஏழு விதமான துவீபங்கள் இருக்கு ஐலண்ட்ஸ் இருக்கு அந்த மாதிரி ஏழு இந்த பூமியைவசிய சுதோ சுவயம்பூ மனுவனுடைய இரண்டு பிள்ளைகளான பிரியவிரத உத்தானபாதர் இவர் ரெண்டு பேருமே உத்தானபாதர் கேள்விப்பட்டிருக்கோம் துருவனுடைய அப்பாதான் உத்தானபாதர் சோ இவர்கள் சுவயம்புவனுடைய பிள்ளைகள் பிரியவிரபாத இவ் இவர் இவர் இந்த ரெண்டு பிள்ளைகளும் யதா தர்மம் தர்மத்திற்கு எவ்விதம் தர்மத்தை பரிபாலிக்க வேண்டுமோ அந்த மாதிரி இந்த சப்த ஏழு துவீபங்களுடன் கூடினதான இந்த பூமியை ஜுகுபத்துகு காப்பாற்றினார்கள் அதாவது ஜகுபத்துஹூங்கிற வார்த்தை வந்து கோபு கோபயத்தின்னா காப்பாற்றுகிறது ரக்ஷத்தின்னு அர்த்தம் அஹ் கோ ஜுகோபோ ஜுகோபனு விட்டு ரகுவம்சத்துல வந்து படிச்சிருக்கிறவா வந்து ரகுவம்சத்துல அந்த ஜுகோபாங்கிற வார்த்தை அதனுடைய துவிவச்சனம் இது லிட்லகாரம் த்விவச்சனம் ஜுகுபத்துஹூன்னு வரும் சுவயம்புவ சுத சுவயம்பூ மனுவினுடைய இரண்டு பிள்ளைகளான பிரியவிரத உத்தானபாதோ பிரியவிரதரும் உத்தானபாதனும் யதா தர்மம் தர்மத்துக்கு ஒப்ப தர்மத்துக்கு அனுசரணையாக சப்தத்வீபவதி மகிம் ஏழு துவீபங்களுடன் கூடின இந்த பூமியை ஜுகுபதுகு ரட்சித்தார்களோ காப்பாற்றினார்களோ அதை கூறுங்கள் தற்கதாம் பிரியவிரத உத்தானபாதோ சுதௌ சுவயம்புவஸ்யவை யதா தர்மம் ஜுகுபதுகு சப்தீபவதி மகிம் தசியவை துகிதா பிரம்மன் தேவஹூதி இது விஸ்ருதா பத்னி பிரஜாபதேருக்தா கர்தமசிய துவயா அனக ஹே அனக துவயா தசிய பிரம்மண் தேவஹூதி இது விஸ்ருதா பிரஜாபதே ஹே பத்னி இது உக்தா துவயா நீங்கதான் முன்னாடி சொன்னேளோ இல்லையோ அது சங்கேபமா வந்து ஸ்ரீசுக்கர் வந்து சொன்னார் அஹ் அதெல்லாம் வந்து மைத்ரேயர் சொன்னதாக நம்ம எடுத்துக்கணும் ஆஹ் ச மைத்ரேயர் சொன்னாராங்கிறத பார்க்கணும் தெரியல ஆஹ் ஆனா அந்த ரெண்டாவது ஸ்கந்தத்துல உங்களுக்கு ஸ்ரீசுகர் வந்து ஒவ்வொரு இதை பத்தியும் அவதாரத்தை பத்தியும் இருபத்தஞ்சு லீலாவதாரங்களை வந்து அவர் சொல்றச்சு அஹ் அல்லது பிரம்மா சொன்னாரோ இப்போ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்னு இருக்கு இல்லையா பல இடங்கள்ல சொல்றாரு அப்போ மைத்திரேயரும் எடு சொல்லிருக்காருங்கிறத நம்ம எடுத்துக்கணும் கர்தமருக்கும் தேவபூதிக்கும் தான் கபிலர் கபிலர் வந்து விஷ்ணுவனுடைய அவதாரம் பல அவதாரங்கள்னா ஒரு அவதாரமாக கபிலர் வரப்போறார் அதுக்கு முன்கூட்டியே இருக்கக்கூடியதான கபிலருக்கும் தேவகூதிக்கும் நடக்கக்கூடிய கல்யாணம் சோ அது எப்படி வந்தது அது எப்படி நேர்ந்ததுங்கிறது இப்ப சொல்லிட்டு வர்றார் அதுக்கு சுவயம்பூவ மனுவனுடைய பெண்ணான தேவகூதிய பத்தி இங்க பேசுறார் அவருக்கு நிறைய பெண்கள் பிள்ளைகள் உத்தான பாதர் ரெண்டு பிரியவிரத்தன் ஆனா பெண்கள் நிறைய இருக்கு சோ தசிய அந்த சுவயம்பூவ மனுவனுடைய பெண்ணான தேவஹூதி இதி விஸ்ருதா துகிதா தேவஹூதி என்று விஸ்ருதா பெயர் பெற்ற துஹிதா பெண்ணானவள் பிரஜாபதேஹே கர்தமசிய பத்னி பிரஜாபதியான கர்தமர்னுடைய பத்னி மனைவியாக ஆனாள் என்று துவயா உக்தா உங் தங்களால் கூறப்பட்டது அதுக்கப்புறம் மேல போகிறார் இத பத்தி எனக்கு இன்னும் விழா டீடைல்டா எனக்கு சொல்லணும் விழாவரியா சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்க போறாரு ஹே பிரு அனக பிரம்மன்னுங்கிறது மைத்திரையர் அட்ரஸ் பண்றது அனகங்கிறதும் அவரை குறிக்கிறது தான் ஹே அனக ஒரு தவறே செய்யாதவரே அப்படின்னு அவருக்கு மாசற்றவரே அப்படின்னு சோ அதனால ஹே பிரம்மன்னு அனக தஸ்யந்த மனுவனுடைய தேவகூதி தேவகூதி என்று விஸ்ருதா பெயர் பெண்ணானவள் பெற்றானவள் பத்னி கர்தம பத்னி என்று உக்தா உங்களால் கூறப்பட்டாள் தசாம் சவை மகா யோகி யுக்தாயாம் யோக யோகலக்ஷணை சசர்ஜ கதிதா வீரியம் தன்மே சுஷ்ரூஷவே வத தசியாம் அந்த தேவகூதியினத்தில் சஹா மகா யோகி அந்த மகா யோகியான கர்தம பிரஜாபதி வீரியம் கதிதா சசர்ஜ தன் பிள்ளைகளை எத்தனை தன்னுடைய வீரியத்தை அவர் சசர்ஜ உண்டு பண்ணினார் உற்பத்தி செய்தார் அதாவது அவருக்கு எத்தனை பிள்ளைகள் எத்தனை பொண்கள் அப்படிங்கிறதுக்காக பல பெண்கள் முதல்ல பிறந்து அதுக்கப்புறம் வந்து பகவான் கபிலராக பிறக்கிறார் சோ அதனால தஸ்யாம் தஸ்யாம்ங்கிறதுக்கு அவ எப்படி இருந்தான்னா யோக லக்ஷணைஹி யுக்தாயாம் அந்த மகா யோகியான கர்தமர் சஹா மகா யோகி அஹ் யோக லக்ஷணைஹி யுக்தாயாம் தஸ்யாம் யோகத்தினுடைய லக்ஷணங்களுடன் கூடினவனா கூடினவளான அந்த இவளிடத்தில் அஹ் தேவகூத்தியினிடத்தில் ஆஹ் ஆஹ் யோக லட்சணைஹிங்கறச்சு யமாதி யமாதிபிஹி யுக்தாயாம் கரெக்ட் யம நியம யோக லட்சணம் கருச்சு யம நியம ஆசன பிரத்யாகார பிராணாயாம தாரணாம் தியான சமாதி சோ அந்த மாதிரி யோக லட்சணங்களுடன் கூடினவளான அந்த தேவகூதி நடத்தில் தஸ்யாம் கதிதா வீரியம் சசர்ஜ எத்தனை முறை அந்த வீரியம் அவருடைய ஒரு பிள்ளைகளை பெற்றெடுத்தாள் எவ்வளவு புத்திரர்கள் அந்த கதிதாங்கிறது தான் போட்டாலே பலவிதம்னு அர்த்தம் எத்தனை வாரு கத்தின்னு போடும் பொழுது ஹவு மெனின்னு கேட்கிற மாதிரி கேள்வி சோ இந்த இடத்துல வீரியம் இஸ் அன் உபலக்ஷணம் ஃபார் புத்திரர்கள் ஆர் பிள்ளை என்ன ஆஃப் ஸ்பிரிங்ஸ் அது வந்து பெண்ணாகவும் இருக்கலாம் பிள்ளையாகவும் இருக்கலாம் சோ வீரியம் கதிதா சசர்ஜ தன் மே சுஷ்ரூஷவே வத தத்து அதை பற்றி மே எனக்கு சுஷ்ரூஷவே கேட்கணும்னு விரும்புகின்ற மே எனக்கு வத கூறுங்கள் तस्यां सवै महायोगी युक्तायां योगलक्षणैः ससर्जकथिधा वीर्यं तन्मे शुश्रूषवे वद रुचिर्यो भगवान् ब्रह्मन् दक्षो वा ब्रह्मणः सुतः यथा ससर्जभूतानि लब्ध्वा भार्यां च मानवीम् दक्षप्रजापतिनिन्नुर्तर् हे भगवन् ब्रह्मन् भगवान् भगवान् வா பிரம்மணா சுதா சசர்ஜ அது ரெண்டு மனைவிகள் அவர்கள் ரெண்டு பேருமே மனுவனுடைய பெண்கள் தான் அஹ் மாணவீம் மனுவனுடைய பெண்களான கன்யாம் ஆகூதிஞ்ச பிரசூதிஞ்ச பார்க்கம் லப்வா ஆகூதி பிரசூத்தின்னு ரெண்டு பேர் அவர்கள் வந்து ருச்சி தக்ஷன் ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணிட்டார் அந்த ஒரு கதையை பத்தியும் இவர் இப்போ ருச்சி அறிப்போ ஹே பிரு மைத்ரேயரே பக யகா பகவான் ருச்சிஹி ஆசீத் எந்த ஒரு பகவான ருச்சி என்பவர் இருந்தாரோ மேலும் பிரம்மணஹா சுத்தகா பிரம்மாவனுடைய பிள்ளையான தக்ஷன் தக்ஷஹாச்ச தஷாவா அல்லது தக்ஷன் இருந்தாரோ அல்லது தக்ஷரும் இருந்தாரோ வாங்குறது அல்லதுன்னு எடுத்துக்கிறதுக்கு எடுத்துக்கணும் இங்க அந்த தக்ஷ பிரஜாபதியும் இருந்தாரோ யதா அவர்கள் மாணவீம் பார்யாம் லப்துவா மனுவனுடைய பெண்களான மனு மனுவினுடைய வம்சத்தில் பிறந்தவரை பாரியை மனைவியாக அடைந்து லப்துவா பூதானி சசர்ஜ பூதங்களை எவ்வாறு சிருஷ்டி செய்தாரோ தன்மே கதைய எனக்கு கூறுங்கள் வத அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம் ஸ்லோகத்தோட ருச்சிரியோ பகவான் பகவான் பிரம்மன் தக்ஷோவா பிரம்மண சுதா யதா சசர்ஜ பூதானி லப்துவா ச மாணவி மைத்ரேய உவாச்ச கர்தமோ சேதி சரஸ்வத்தியாம் தபஸ்தேபே சகசிராணம் சம தச பகவான் பிரம்மணா உதித ஆசன் சரஸ்வத்தியாம் சஹசிராணம் சமா தசசிராணம் சமாஹா தபா தேபே த தசசிராணி சம்வத்சராணி தேப்பே அப்படின்னு அர்த்தம் சஹசிராணம் அப்படிங்கிறது வந்து ஷஷ்டி விபக்தி வரக்கூடாது திவியா தான் வரணும் அந்த இடத்துல ஆனா அது ஆர்ஷப்பிரயோகம்னு சோ ஸோ தசசிராணி சம்வத்சராணி சம்வத்சரா இத்தியர்தா இந்த ீத்தீயா போடுறது அத்தியந்த சம்யோகேன்னு ஒரு சூத்திரம் பல இடங்கள்ல நான் பாகவதத்துல மென்ஷன் பண்ணிட்டே வரேன் கால அத்வனோகோ அத்திய அத்தியந்த சம்யோகேன்னு ஒண்ணு இருக்கு அத்தியந்த சம்யோகம் இருக்கும் பொழுது ஒரு ஒரு மாசத்துல படிச்சுட்டான் அப்படின்னா ஒரு மாசம் முழுக்க அவன் படிக்கல மாசம் பூரா அவன் படிச்சுட்டு இருந்தான்னு அர்த்தம் மாசம் அப்படின்னு மாசேன அதித்தேன் அப்ப ஒருவேளை அவன் மாசேன அதித்தேன்னு போட்டோம்னா அந்த இடத்துல வந்து இப்ப திருத்தியாவிபக்தி போடுவோம் த்வித்தியாவிபக்தி போட்டாலுனாலே எந்த இடைவெளியும் இல்லாமல் செய்வது ஒரு காரியத்தை அப்படிங்கும் பொழுது அந்த டைம் விபக்தியில போடும் இங்கேயும் வந்து கர்தம பிரஜாபதி எப்படி அவர் வந்து தபஸ் பண்ணார்னா தச சகசிரானாம் சமாஹா அப்படின்னு த்வியால போட்டு தபஸ்தேபே அந்த பத்தாயிரம் வருஷங்கள் அவர் வந்து தபஸ் செய்தார் அப்படின்னு இருக்கு அவனால வந்து ஈஸியா அந்த தபஸுக்குள்ள போக முடிஞ்சது இன்னொருத்தர் அவரை வந்து தட்டி எழுப்பணுங்கிறது இல்லாத பத்தாயிரம் வருஷம் அந்த பகவானுடைய ஒரு தர்சனம் கிடைக்கும் வரையில் அங்க உட்கார்ந்துருத்தார் விஷ்ணு புராணத்துல அந்த பிரஜேதனுடைய தபஸ்லையும் அப்படிதான் இருக்கு பிரஜைகளை சிருஷ்டி பண்ணுன்னு சொன்ன உடனே இவர்கள் வந்து தபஸ்ல உட்கார்ந்தான்னா அந்த தபஸுங்கிறதுனுடைய வலிமையினால வரக்கூடிய ஒரு சந்ததி எப்பேற்பட்ட சந்ததியா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஏன்னா தபஸ்னால வந்து தன்னுடைய மனோபலம் தபோபலம் அதனால தன்னுடைய பலம் சகலத்தையும் அவ வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணிண்டு அதுக்கப்புறம் வந்து பிரஜைகளினுடைய விருத்திக்காக அவ வந்து காரியத்துல இறங்கினான் அதனால சந்ததிகளினுடைய இடைவடி இல்லாமல் கிருத்த யுகத்தில இருந்து உங்களுக்கு மாணவர்களினுடைய ஒரு பிரவிற்த்தி ஏற்பட்டு இருக்குன்னா அந்த ஒரு தபோபலம் தான் காரணம் சோ தச சஹசிராணாம் சமாஹா பத்தாயிரம் வருஷங்கள் க பகவான் கர்தமஹா பிரஜாகா சிறிஜ இது பிரம்மணா ஊதிதா சன்னு பிரஜைகளை சிருஷ்டி செய் என்று பிரம்மாவினால் பிரம்மணா உதிதா கூறப்பட்டவராக இருக்கும் பகவான் கர்தமஹா கர்தம பிரஜாபதி தச சஹசிராணாம் சமாஹா பத்தாயிரம் வருஷங்கள் சரஸ்வத்தியாம் சரஸ்வதி நதிக்கரையில் தபஸ் தபஸை தபார் இதே இந்த சரஸ்வதி நதிக்கரையில தான் வியாசர் தபஸ் செஞ்சு பாகவதம் எழுதினர் இல்ல அதனால பிரஜாகா சிரஜ ஈதி பிரம்மணா உதிதா பிரம்மாவனால் கூறப்பட்டவரான பகவான் கர்தமஹா சரஸ்வதியாம் தபஸ்தேப்பே சஹசிரானாம் சமாத சமஹான வருஷங்கள்னு அர்த்தம்

சம்பிரபேதே ஹரியை அடைந்தார் எதனால் அடைந்தார் பக்தியா ஹரிம் பிரபேதே பக்தியினால் ஹரியை அடைந்தார் எப்பேற்பட்ட ஹரி பிரபன்ன வரத வர அப்படி பிரபன்ன நமஸ்காரம் செய்பவர்கள் அல்லது தன்னிடம் பிரபத்தி அடைந்தவர்கள் தன்னை அண்டி வரக்கூடிய ஜனங்களுக்கு வர வரங்களை தாஷுஷம் இந்த பதம் உங்களுக்கு வந்து டிக்ஷனரியில தேடிலாம் கிடைக்காது இது தித்தியா பக்தியில இருக்கு தா தாசு தாசுஷு சப்தம் தேடினாலாம் வந்து எனக்கு கிடைக்கல ஆனா தாசுஷம்ங்கிறது இது தித்தியா விபக்தியில இருக்கு அஹ் தாத்தா அப்படிங்கிற அர்த்தத்துல உபயோகப்படுறது தாதா ரம் அக்க தாஷுஷம் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கு சோ பிரபந்த நம் அஹ் பிரபத்தி அடையக்கூடிய தன்னை சரணடையக்கூடிய ஜனங்களுக்கு வரங்களை தாசுஷம் கொடுப்பவரான ஹரிம் ஹரியை பக்தியினால் அடைந்தார் யார் அடைந்தார் கர்தமஹா எப்பொழுது ததா பத்தாயிரம் வருஷம் அவர் தபஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி துருவனோ இல்லைன்னா இப்ப துருவன் அஞ்சு மாசத்துல பார்த்தாங்கிறான் இல்லையா பிரகலாதன் வந்து அவனுடைய பத்தாவது வயசுல பார்த்தானா இல்ல அஞ்சாவது வயசுல பார்த்தாரோ என்னமோ அஹ் அஞ்சு வருஷத்திலேயே வந்து நரசிம்மூர்த்தியினுடைய ஒரு அஹ் இது கிடைச்சது தரிசனம் கிடைச்சுது அதெல்லாம் ஒவ்வொருத்தருடைய பக்குவம் சம்ஸ்காரங்களினுடைய ஒரு கர்ம விபாகம் அதனால இந்த இடத்துல கரும க கர்தமர் வந்து பிரச்சயத்தும் கர்தமரும் வந்து உங்களுக்கு பத்தாயிரம் வருஷங்கள்ல வந்து தபஸ் பண்ண வேண்டி இருந்தது பகவான பாக்குறதுக்கு சம ததா யோகேன சமாதி யுக்தேன கிரியா யோகம்னா பூஜா பிரகாரங்கள்ன்னு போடுற ஸ்ரீதர சுவாமிங்க பூஜா பிரகாரேன சமாதி யுக்தேன அந்த பூஜைகள் செய்யும் போது இருக்கக்கூடிய சமாதி சமாதினா அந்த ஆஹ் ஒரு ஒரு தன்மயத்துவம் ஏற்படணும் இப்ப மகாபரிவா பூஜை பண்ணும் பொழுது தற்பத லட்சியார்த்தாயை நமகான்னு சொல்லும் பொழுது அப்படியே நின்னுட வரான் சில சமயம் இது ப்ரொஃபசர் பார்த்து சொல்லியிருக்காரு அது அது வந்து அந்த தன்மயத்துவம் அங்க வரும் பொழுது அதுதான் சமாதி யோகம் பேர் பூஜையில வரக்கூடிய ஒரு சமாதி கிரியோகேன பூஜா சமாதி யுக்தேன சமாதி நிலையில் நிலையுடன் சேர்ந்து இருப்பவராக இருக்கும் அந்த கர்தம பிரஜாபதி சேர்ந்த பொழுது கர்தமருக்கு என்னாச்சு ஹரிம் பிரபேதே ஹரிம் சம்பிரபேதே ஹரியை அடைந்தார் தாவத் பிரசன்னோ பகவான் புஷ்கராட்சேயுகே தர்சையமாச தம் க்ஷத்தம் பிரம்ம ததத் வபு விதுரரே தாவத் பிரசன்ன இதனால் இவ் அவ்வளவு பிரசன்னமாகி பகவான் புஷ்கராட்ச தாமரை கண்களை உடையவராக இருக்கும் பகவான் விஷ்ணு கிருதயுகத்தில் கிருதேயுகே வபு ததத்துமதத் வபு தர்சையமாசிரமமானதுநால மாற்றம் அறியக்கூடியதாக இருக்கும் பிரம்மஸ்வரூபத்தை ததத்வ புகு தரிச்சு கொண்டு ஒரு சரீரத்தை ஏற்றுக்கொண்டு அப்படி ஒரு காட்சியை தர்ஷயமாச தம் அவருக்கு தர்ஷயமாச கண்டித்தார் அப்படின்னா என்ன பிரம்மஸ்வரூபம் ரூபம்னாலே அங்க வந்து பிரம்மம் இல்லை அங்க சப்த பிரம்மமா இருக்க முடியாது சப்த பிரம்மமுங்கிறச்சே சப்தத்தினால மாத்திரம் அறியக்கூடியது இது வந்து நம்மளால இட் இஸ் பியாண்ட் அவர் கன்செப்ஷன் இங்க வாஜா மகோச்சரம் தான் இந்த ஒரு ஒரு ஸ்லோகமே இந்த இடத்துல பிரம்மத்தை ததத்வபுஹு தரிசையாமாசங்கிறார் ஒரு ஒரு பர்சானிபிகேஷனை எடுத்து அவருக்கு காண்பிச்சாருங்கிறார் இது எப்படி எப்படி சொல்றது அது

அப்படியும் எடுத்துக்கலாம் ஏன்னா வேதம்ங்கிறது சாட்சாத் பிரம்மஸ்வரூபம்னு எடுத்துண்டு அந்த வேதமாக காட்சி அளித்தாருன்னு சொல்லலாம் பிரம்மங்கிறது பிரம்மன்னா வேதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு வேதமாக காட்சி அளித்தாருன்னு சொல்லலாம்னு பகவத்கீதைய அந்த இடத்துல அக்ர சமுதவம்னா இல்லையா இங்க சப்தைக வேத்தியம் எது பிரம்ம தன்மயம் வபுன்னு போடுறார் சப்தத்தினால மாத்திரம் அறிய பெறுகின்றதான ஒரு பிரம்மஸ்வரூபத்தை சரீரம் கொண்டு காண்பித்தாருங்கிறார் வேதம்ங்கிறது நம்ம நான் ஏன் வேதம்ங்கறத யோசிக்கிறேன்னா ஒண்ணும் இல்ல புஸ்தக ரூபமாக வடிவ ரூபமாக இன்னைக்கு நம்ம பாக்குறோமே அந்த ரூபம் இல்லைங்கிறதுக்காக சொல்ல வரேன் ஓம்ங்கிற ஒரு வடிவமாக இப்போ பிள்ளையார பாக்குறச்சு அவையார் வந்து ஓங்கார ரூபமாக தானே அவன் வந்து பிள்ளையார பாக்குறா அந்த மாதிரி எடுத்துக்கணுமோன்னு தோன்றது தெரியல எனக்கு ஏதோ ஒரு ஒரு பிரகாசஸ்வரூபமாக காண்பித்தார் பகவானு அப்படின்னா அவ்வளவு சந்தோஷம் அடைந்து அப்படின்னா இட் இஸ் அ மெஷர் இங்க அவ்வளவு பரிமாணம் அந்த அவ்வளவு சந்தோஷம் அடைந்தவராக புஷ்கராட்சஹா பகவான் தாமரை கண்களை உடையவராக பிரம்மா பகவான் விஷ்ணு கிருதயுகத்தில் தம் அவருக்கு அந்த கர்தம பிரஜாபதிக்கு